இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்கோட டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடே பர்சனல் லோனில் இப்போ வந்து கிரெடிட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்டேட் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த பேடே லோனை வந்து எப்படி எடுக்கிறது, இந்த லோனை வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, நெக்ஸ்ட் நமக்கு வந்து இப்போ ஃபைனலாக எவ்வளோ லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் வந்து இது மாதிரி பர்சனல் லோன், பேடே லோன், அப்புறம் வந்து ஏடிஎம் கார்டு இஎம்ஐ, லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, இது மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோட்டாக் பேங்கில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட ட்ரான்சாக்ஷனை நீங்கள் இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் பண்ணும்போது நான் சொல்கிற இந்த மாதிரியான லோன் ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சேவிங் அக்கௌண்ட் கிடையாது. இதில் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடே லோனோட லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கோட்டாக் பேங்கோட மொபைல் அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டு டாப் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து லோன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெட்டிங் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடே லோன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா எவ்வளோ எலிஜிபிலிட்டி அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சேலரி அக்கௌண்ட்டாக இதை வச்சிருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு வர அமௌண்ட்டை நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டில் போட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமான அமௌண்ட்டை போட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டில் 50% அமௌண்ட் தான் பேடே லோனாக வந்து கொடுப்பாங்க. எனக்கு இது வந்து சேலரி அக்கௌண்ட்லாம் கிடையாது, இருந்தாலும் நான் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுனால எனக்கு வந்து லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லோன் அமௌண்ட் ஆஃபர் இருந்ததுன்னா லோன் அமௌண்ட் காமிக்கும், உங்களுக்கு ஆஃபர் இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு நோ ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நான் வந்து இதை வந்து கிளிக் பண்ணுறேன், நமக்கு எவ்வளோ அப்ரூவல் ஆயிருக்கு அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேடே லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணதும் நமக்கு இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31,200 ரூபா லோன் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மேலே ஹெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் த நெட் சேலரி, நம்ம வாங்கக்கூடிய நெட் சேலரியில் 50% அமௌண்ட்டை தான் நமக்கு பேடே லோனாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ வந்துட்டு 31,200 ரூபா அப்ரூவல் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 15,000 ரூபா பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க பேடே லோனில், அதுக்கு அடுத்தது 17,000 ரூபா அப்ரூவல் பண்ணியிருந்தாங்க, இப்போ 31,200 ரூபா நமக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த லோனுக்கு அதிகபட்ச டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள் தான் வந்து டைமிங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் நீங்கள் எப்போ லோன் எடுக்கிறீங்களோ அந்த டேட்டை பொறுத்து தான் இது 30 நாள் கிடைக்குமா இல்லை 20 நாள் கிடைக்குமா இல்லை 25 நாள் கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26. ஸோ 26ஆம் தேதி நவம்பரில் நான் லோன் எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்த ரீபேமெண்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி நமக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த 30 நாள் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக கிடச்சிருக்கும். ஸோ இந்த 20ஆம் தேதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த 31,000 ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10% மட்டும் தான் வந்து பிடிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது இதோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 1 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 188.05 ரூபா வந்து நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. ஸோ ப்ராசஸிங் ஃபீ வந்து எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,473.82 ரூபா ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த ரெண்டும் சேர்த்து 1,473 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களோட அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் இருந்து தான் டெபிட்டட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 31,200 ரூபாயிலிருந்து இந்த ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து அது இதில் இருந்து மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இந்த அமௌண்ட்டு தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி பே பண்ணணும். டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அதாவது 31,200 ரூபா ப்ளஸ் ஒரு 188.05 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட்டை சேர்த்து நீங்கள் வந்துட்டு ரீபேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து எடுத்துக்கலாம். நிறையா லோன் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லிட்டு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளும் 15 நாள் மட்டும்தான் வந்து டைமே வந்து கொடுப்பாங்க. 15 நாளில் நம்ம ரீபேமெண்ட் இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு 1 ஆஃப் த ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன் தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கே ப்ரொவைட் பண்ணுறதுனால இதில் எந்த ஒரு சீட்டிங்கோ ஃப்ராட்ஸோ இல்லை பிளாக்மெயிலோ அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணணும். நீங்கள் வந்து லேட்டாக பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு லேட் பேமெண்ட்
சார்ஜஸும் இதில் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஆன் டைமில் கரெக்டாக 20ஆம் தேதி பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா அன்றைக்கி வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்து பண்ணிடுங்க, லேட் பண்ணாதீங்க. லேட் பண்ணும்போது உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வரும், இது உங்களோட சிபிலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். வேறு எந்த ஒரு லோன் ஆப்பில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணாலும் அது வந்து அப்புறம் ரிஜெக்டட் ஆகும். ஸோ அதனால் எந்த லோன் எடுத்தாலும் கரெக்டாக ஆன் டைமில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த லோன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த் எண்டில் திடீர்னு ஒரு செலவு வருது, நம்ம கையில் கேஷ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம வந்துட்டு வரக்கூடிய செலவுகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லோனை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது நமக்கு சேலரி வந்துட்டு எப்படியும் வந்துட்டு ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஈஸியாக ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 31,000 ரூபாய் லோன் அப்ரூவல் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 31,200 ரூபாய் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதில் ஒரு எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த லோன் அமௌண்ட்டை வேரி பண்ணி செட் பண்ணி நீங்கள் அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டி இது வந்து அப்படியே கம்மியாகும். நீங்கள் ஃபுல் அமௌண்ட் எடுக்கும்போது தான் இந்த அமௌண்ட் வந்து சார்ஜஸ் ஆகும். நீங்கள் வந்து கம்மியான அமௌண்ட் வந்து சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அமௌண்ட்டும் கம்மியாகும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் கிடையாது, அதே மாதிரி ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் கிடையாது, வேறு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இதில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபுல் கேவிஸ் வந்து பண்ணிடுவோம், அந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு வந்து அப்ரூவல் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து வித்தின் செகண்டில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ அடுத்த இஎம்ஐ டைமுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை எப்போ வேணாலும் பே பண்ணலாம். அடுத்த இஎம்ஐ டேட் மேக்ஸிமம் டேட்டுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேடே பர்சனல் லோனோட ஃபுல் டீடைல். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த லோனை எடுக்கணும் அப்படின்னா அதிகமாக நீங்கள் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் அதிகமாக ட்ரான்சாக்ஷன் வந்து வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நாள் இந்த லோன் வந்து ஆஃபர் ஆகும். அதே மாதிரி இந்த லோன் ஆஃபர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் லோனும் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பர்சனல் லோனில் வந்து உங்களுக்கு டைமிங் அதிகமாக கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ டைமிங் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமிங்கை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த லோனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் மட்டும்தான் மேக்ஸிமம் டைம் வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.